தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் சத்துக்களை என்ன என்று அறிந்து அதை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம் இடையே பேச வருகிறார் டாக்டர் அவர்கள் நம் வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இருள் மரம் அப்படின்னு இந்த இருள் மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம வட இந்தியாவில் குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது இதற்கே இருள் மரம் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா இதோட மரப்பட்டை பார்த்திங்கன்னா அடர்ந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு தூரத்திலிருந்து பார்க்கும்போது இதோட தண்டு பகுதியை நம்ம அதிகமாக பார்க்கவே முடியாது வெறும் இலைகளை கொண்டு போர்த்தி வைத்தது போல இருக்கும் அதனால தான் அதற்கு இருள் மரம் அப்படிங்கிறது பேர் ரெண்டாவது இது அடர்ந்த காடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறது ஸ்ரீசைலம் மலைகளில் இதை ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் திருப்பதி மலைகளில் கூட இப்போ அதை வந்து பயிரிட்டு வளர்த்துட்ருக்காங்க இந்த இருள் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் நம்மளுடைய சிறுநீர் பையிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்புக்கு தான் ப்ராஸ்டேட்டுன்னு பேர் இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது தான் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான உறுப்பு இந்த இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட வயதை நம்ம கடக்கும்போது ஒரு ஐம்பது வயது ஐம்பத்தைந்து வயது ஆகும்போது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து வழக்கமான அதோடைய திறன்லேருந்து மாறி ஒரு ரப்பர் மாதிரி மாற ஆரம்பிக்கும் அந்த ரப்பர் மாதிரி மாற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அது அந்த சிறுநீர் குழாயை அழுத்த ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு சிறுநீர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பதினைந்து முறை இருபது முறை அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் சிறுநீர் வெளிச்செல்லுகின்ற வேகம் மிகுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்ப்போம் சிறுநீர் முக்கி போனால் தான் வெளியிலேயே வரும் அதே போல் சிறுநீர் கழிக்கணும்னு நினச்ச உடனே அடுத்த பத்து செகண்டில் சிறுநீர் போனோன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் அது உடம்பை விட்டு வெளியில் போகிறத பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை இருக்குது அப்படின்னா நம்ம உடனே போய் ரெண்டு விஷயங்களை பரிசோதனை செய்துக்கணும் ஒன்று பிஎஸ்ஏன்னு சொல்லுகின்ற அந்த ஒரு டெஸ்ட்டு இரண்டாவது வைரஸ் ஸ்கேன் பண்ணி அதில் வீக்கம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு நம்ம எடுத்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் ப்ராஸ்டேட் கேன்சர் தான் முதல் இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆண்களில் கிட்டத்தட்ட ஆண்களுக்கு ஏற்படுகின்ற புற்றுநோய் நூறு புற்றுநோயாளிகளை எடுத்து நம்ம பார்த்தோம்னா பதினேழு பேருக்கு வரக்கூடிய புற்றுநோயுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது இருந்து தான் ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம் இந்த ப்ராஸ்டேட் ஒரு அளவுக்கு மேலே விரியும் போது என்னாகும்னா மோஷன் போகாது அப்போ நமக்கு மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் சேர்ந்து ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் இந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை இதற்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து ஒரு லிட்டர் தண்ணி இருபது கிராம் வந்து இந்த ப்ராஸ்டேட் இந்த இருள் மரத்துடைய சூரணம் நன்றாக கொதிக்க வைத்து அதை அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி மூன்று வேளை காலை நூற்றி ஐம்பது மதியம் நூற்றி ஐம்பது இரவு நூற்றி ஐம்பது மூன்று வேளை உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு மூன்று மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு அதன் பிறகு போய் திருப்பி உங்களோட பிஎஸ்ஏவும் அல்லது அல்ட்ராசவுண்டோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கணிசமான முறையில் அது குறைந்திருக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் சிறுநீர் பையில் சிறுநீர் தேங்காமல் இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளாகவோ அல்லது மிக அதிகமான பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய மருந்துகளாகவோ தான் இருக்கே தவிர நேரடியாக ப்ராஸ்டேட் என்லாஜி குறைக்கக்கூடிய மருந்துகள் இல்லை அந்த இருள் மரம் இதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு அதிகமான பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய ஹைப்போ இது வந்து இன்றைக்கு ஐந்து வயது பெண் குழந்தையிலிருந்து ஐம்பது வயது அறுபது வயது பெண்கள் வரலாம் இருக்கு எல்லாம் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தைராய்டு சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய எல்ட்ராக்சின் அல்லது தைராக்சின் சொல்லக்கூடிய இரண்டு மாத்திரைகளில் ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இருபத்தஞ்சி மில்லிகிராம் ஐம்பது மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் இருநூறு மில்லிகிராம் இந்த மாதிரி மருந்துகளுடைய தேவை நாளுக்கு நாள் மிக அதிகமாகிக் கொண்டே போகிறதே தவிர அந்த தைராய்டு நோயும் குறைந்த பாடாக இருக்காது அந்த தைராய்டினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் உடல் எடை அதிகரிப்பது தூக்கம் இல்லாமல் இருப்பது மன அழுத்தம் அதிகரிப்பது உடல் தோள்களில் கடுமையான வறட்சி குளிர் தாங்க முடியாமல் இருப்பது உடல் எடையில் முக்கியமா பார்த்தீங்கன்னா வயிறு பிட்டப்பகுதி தொடைப்பகுதி மார்பகங்கள் இது மிக அதிகமாவது மற்ற இடங்கள் ஒல்லியாக இருப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதோட பக்க விளைவுகளில் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது அப்போ இதை சரி செய்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை விட சிறப்பாக வேலை செய்யக்கூடியது இந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஆனால் இது வேலை செய்வதற்கு நம்ம கொஞ்சம் காலம் கொடுக்கணும் குறைந்தது ஒரு ஆறு மாதமாவது இதை தொடர்ந்து சாப்பிடணும் ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி இருபது கிராம் சூரணம் கொதிக்க வைக்கிறோம் அரை லிட்டராக குறைக்கிறோம் காலை உணவுக்கு முன்பு ஒரு கிளாஸ் மதிய உணவுக்கு முன்பு ஒரு கிளாஸ் இரவு உணவுக்கு முன்பு ஒரு கிளாஸ் கசப்பாக இருக்கும் தேவைப்பட்டால் சிறிதளவு பனங்கற்கண்டோ தேனோ இதில் கலந்துக்கலாம் கரெக்டாக மூன்று மாதம் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடல் எடை குறைய ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சத்துக்களுடைய விகிதம் கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மாறுறதை பார்க்க முடியும் மனதளவில் நல்ல மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம் உடல் சுறுசுறுப்புல நல்ல மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம் பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுடைய பீரியட்ஸ் நார்மல் ஆகிறத பார்க்க முடியும் அதே போல் அவர்களுக்கு தேவையற்ற முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற இடங்களில் வளரக்கூடிய அந்த முடிகளுடைய அளவு கணிசமாக குறையறதை பார்க்க முடியும் உறக்கம் நல்ல தூக்கம் வர்றதை நம்ம பார்க்க முடியும் சோ இது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் படிப்படியாக ஒரு ஆறு மாத காலத்தில் குறைவத பார்க்கலாம் ஒரு வழக்கமாக அதிகமான தைராய்டு மருந்துகள் உட்கொள்பவர்கள் கூட உதாரணத்துக்கு சொன்னால் சிலர்லாம் இருபது வருடம் இருபத்தைந்து வருடங்களாக அந்த தைராய்டு சப்ளிமெண்ட் தெரப்பியை எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க கூட முதல்ல வந்து இந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை சாப்பிட ஆரம்பித்து மூன்று மாதம் கழித்து அவங்க கன்சல்ட் பண்ணக்கூடிய என்டோகிரைனாலஜிஸ்ட்கிட்டையே கன்சல்ட் பண்ணி அந்த மருந்துகளுடைய அளவை கூட படிப்படியாக குறைப்பதற்கு கூட இருள் மரம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கலாம் என்னோட ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா தைராய்டு பேஷண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது டைரெக்டாக வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிறது ஜம்ப் பண்ணுறதே கிடையாது அதே போல் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்காக அவங்க எடுத்துகிட்டு இருக்க மாத்திரைகளை கூட நான் நிறுத்த சொல்கிறது கிடையாது முதல்ல அந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டை கஷாயத்தை மட்டும் கொடுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று மாதம் அதை சாப்பிட்ட பிறகு ரீடிங்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் வந்த பிறகு அவங்களுடைய கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த மாத்திரைகளுடைய அளவை படிப்படியாக குறைத்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள்ள தைராய்டு நோய்க்கு எந்த மருந்துமே இல்லாமல் முழுமையாக குணமாகுவதை கூட பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு வீரியமான ஒரு மருந்து இந்த இருள் மரம் இந்த இருள் மரத்துடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிறை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணி காலையில் வெறும் வயத்தில் ஒரு ஐநூறு மில்லி சாப்பிட்டு அதன் பிறகு உங்கள் வேலைகளை பாருங்கள் உடற்பயிற்சி இல்லாமல் உணவு கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த டம்மி பெருசாக இருக்குது தொப்பை மட்டும் எனக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ட்ரீட்மெண்ட் குறிப்பாக பிள்ளை பெற்ற பிறகு பெண்களுக்கு அதே போல் அதிக உழைப்பில்லாத ஆண்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து எனவே நேர்களே இந்த இருள் மரத்தை பொறுத்தவரையிலும் ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் தைராய்டு பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமே ஆனால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் தீயவைகளையும் நன்மைகளையும் உள்ளடக்கியவைதான் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தில் நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷ புத்திரன் அவர்கள் நம் விடையிலே வாழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றி வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிற போது அது ஒரு தனி மனிதருடைய குழந்தையாக இந்த உலகத்திற்கு வருவதில்லை மாறாக அது இந்த பூமியின் குழந்தையாகத்தான் மனிதகுல தொடர்ச்சியினுடைய ஒரு இன்னொரு ஒரு சங்கிலியாகத்தான் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வருகிறது ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருகிற போது அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டியது ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த உலகமும் தான் அதனால் தான் எப்பொழுதும் குழந்தைகளை பற்றி நாம் தொடர்ந்து கவலைப்படுகிறோம் குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறோம் குழந்தைகளுடைய நல்வாழ்க்கையை பற்றி நாம் யோசிக்கிறோம் ஏனென்றால் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உரிமைகள் குழந்தைகளினுடைய குழந்தைகள் தொடர்பாக நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசிய வண்ணம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் குழந்தைகளை தத்தெடுப்பது தொடர்பான ஒரு பிரச்சினை சமீபத்தில் குழந்தைகளை தத்தெடுத்துக்கொள்வது தொடர்பாக பல பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன முக்கியமாக தத்து கொடுக்கிற நிறுவனங்கள் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன சில நிறுவனங்கள் முறைகேடாக செயல்படுகின்றன அதாவது சட்டவிரோதமாக அவர்கள் தத்துக் கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் என்பது தொடர்ந்து பரவலாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது முக்கியமாக வெளிநாடுகளுக்கு போன்ற சட்டவிரோதமாக குழந்தைகள் தத்துக் கொடுக்கப்படுகிறார்கள் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகிறது என்பதை பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு தகவலும் அதற்கு பின்னால் இருப்பதில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏனென்று கேட்டால் ஒரு குழந்தை தத்துக் கொடுக்கப்படுகிற போது அது உண்மையில் ஒரு பெற்றோருடைய ஒரு சொந்த அரவணைப்பில் அது ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்றுதான் அந்த குழந்தைகள் தத்துக் கொடுக்கப்படுகின்றன ஏனென்றால் எங்கோ கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இது போன்ற ஒரு இடங்களுக்கு வந்து சேரக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தகைய ஒரு புதிய வாழ்க்கை புதிய துவக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தத்து கொடுக்கிற ஒரு பிரச்சனையினுடைய ஒரு அடிப்படையாக இருக்க முடியும் ஆனால் இதற்குள்ளும் சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம் பல குழந்தைகள் இது போன்ற முறைகேடாக தத்தெடுக்கப்பட்டு பிறகு அவர்கள் முறைகேடான தொழில்களுக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற செய்திகள் எல்லாம் கூட சொல்லப்படுகின்றன இந்த நிலையில் தான் தத்துக்கொடுப்பது கொடுப்பது தொடர்பான விதிமுறைகள் என்பது கடந்த சில ஆண்டுகளாக கடுமையாக்கப்பட்டு வருகின்றன அதன் மூலமாக தத்து கொடுக்கிற அல்லது தத்து எடுக்கிற இந்த ப்ராசஸ் என்பது சற்று நெருக்கடியானதாக மாறியிருக்கிறது என்று குழந்தைகளை தத்தெடுக்க விரும்புகிறவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி போது இந்த விஷயத்தில் குறிப்பாக யதார்த்தத்தை கணக்கில் கொண்டு பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இன்னொரு புறம் இப்படி சட்டபூர்வமான முறையில் தத்தெடுப்பதில் பல தடைகள் உள்ளவர்கள் சட்டவிரோதமாக குழந்தைகளை கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த மருத்துவமனையிலிருந்து குழந்தைகளை திருடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட நடக்கின்றன அந்த குழந்தைகள் இது போன்ற சட்டவிரோதமாக தத்தெடுக்கக்கூடியவர்களுக்கு விற்கப்படுகின்றன என்கிற ஒரு செய்திகளும் கூட வருகின்றன இந்த செய்திகளுக்கு நடுவில் இன்னொரு செய்தியும் இப்பொழுது வந்திருக்கிறது அது என்னவென்றால் இந்தியாவில் தத்தெடுக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்பது அதனுடைய சதவீதம் என்பது குறைந்து வருகிறது என்பது கடந்த சில ஆண்டுகளில் அந்த சதவீதம் அதாவது குழந்தைகளை தத்தெடுக்கிற சதவீதம் என்பது நாற்பது சதவீதம் குறைந்திருக்கிறது என்ற செய்தி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் ஒருபுறம் குழந்தை பேரின்மை என்பது ஒரு இப்போ நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள் காரணமாகவும் வாழ்க்கை முறை காரணமாகவும் இந்தியாவில் பரவலாகி வருகிறது இப்போ இங்கே ஃபெர்டிலிட்டி சென்டர் போன்ற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து செயல்படுகின்றன இன்னொரு புறம் நீங்கள் குழந்தைகளை பெற்று வளர்க்க முடியாதவர்கள் கற்களைப்பு செய்யக்கூடிய இந்த ஸ்கேனிங் சென்டர்ஸ் அது புற்றுசல் போல வளர்ந்து வருகிறது அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இன்னும் சொல்லப்போனால் பெண் சிசுக்கள் பெரிய அளவில் கொல்லப்படுகிறார்கள் ஆயிரம் குழந்தைகள் தொண்ணூத்தஞ்சு சிசுக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட வருகிறது அதே போல் இந்தியாவில் ஐம்பது சதவீத குழந்தைகள் வறுமையின் காரணமாக ஊட்டப்ப ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்கிறது நிறைய குழந்தைகள் அந்த அவர்கள் வளர்கிற சூழல் காரணமாக ஒரு வன்முறைக்கு பாலியல் வன்முறை தொடங்கி பல்வேறு விதமான வன்முறைகளுக்கு ஆளாகிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் அப்படி இருக்கிற போது குழந்தைகளை பெற்று வளர்க்க முடியாத சூழல் என்பது இன்றைக்கும் கூட பல்வேறு காரணங்களால் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்று என்கிற ஒரு அவலநிலை இருக்கிறது அப்படி பிறக்க இருக்கிற குழந்தைகள் மனித கௌரவத்துடன் நடத்தப்பட வேண்டும் அவற்றிற்கான நியாயமான மனித கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட கௌரவம் இங்கு வழங்கப்படுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி நிறைய நேரங்களில் குழந்தைகளை தத்து கொடுப்பதிலும் தத்து எடுப்பதிலும் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன அதற்கு ஆதரவான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது முக்கியமாக குழந்தைகளை தத்து கொடுப்பதற்கான அந்த மையங்கள் அவை தனியார் நிறுவனங்களாக தனியார் அமைப்புகளாக அது தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தத்து கொடுக்க விரும்புகிறவர்களை பெரிய கேள்விகளுக்கு ஆளாக்காமல் அவர்களை அவற்றை பெற்றுக்கொள்வது என்பதும் அந்த குழந்தைகள் தொடர்பான ரகசியத்தை பாதுகாப்பது என்பதும் மிக மிக முக்கியம் அதே போல் தத்து எடுப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்க வேண்டும் முறையான மருத்துவ பரிசோதனைகள் செய்து அந்த குடும்பத்தினுடைய பின்னணியை பற்றி விரிவாக ஆராய்ந்து அதை தத்து கொடுப்பது என்பது அப்படி கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகள் என்பது ஒரு நல்ல ஒரு ஒரு மறு வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையை பெற முடியும் ஆனால் இந்த தத்து கொடுக்கிற தத்து எடுக்கிற இந்த முறைமை ஏன் இவ்வளவு ஒரு அந்த சதவீதம் குறைந்து வருகிறது என்கிற கேள்வியும் கவலைக்குரியதாக இருக்கிறது அது உண்மையிலேயே இது போன்ற தத்து எடுக்கிற நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டதனால் ஏற்பட்ட விளைவா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அந்த செய்திகள் சொல்கிறார்கள் நீங்கள் இணையதளத்தில் விண்ணப்பித்தாலே போதும் அந்த குழந்தைகள் உங்களுக்கு விடுவார்கள் என்றெல்லாம் செய்திகள் சொல்கின்றன ஆனால் நடைமுறையில் அது வேறு விதமாகத்தான் இருக்கிறது ஏனென்று கேட்டால் நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருப்பது உட்பட பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன அந்த நடைமுறை சிக்கல்களை களைவது என்பது மிக முக்கியம் இன்னொன்று குழந்தைகளை தத்தெடுப்பது தொடர்பான பெரிய அளவிற்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் அதன் மூலமாக நிறைய குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் சாதி சாதிய ரீதியான நம்முடைய சமூக அடுக்கில் தத்தெடுப்பதற்கு சாதி ரீதியான தடைகள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது குறிப்பாக ஒரு குழந்தையை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக அவர்களுக்கு பல்வேறு விதமான மனத்தடைகள் இருக்கின்றன குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கூட தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கூட குழந்தைகளே இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு குழந்தையை தத்தெடுப்பது என்கிற ஒரு விஷயம் என்று வருகிற அவர்களுக்கு எண்ணற்ற ஒரு சங்கடங்கள் அதில் வந்துவிடுகின்றன பல சமயங்களில் நம்முடைய குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகளும் கூட அதற்கு மிக எதிராக இருக்கின்றன ஒரு குழந்தை என்பது தங்களுடைய இரத்த வாரிசாக இருந்தால்தான் அது தங்களுடைய உண்மையான ஒரு குழந்தையாக இருக்க முடியும் என்கிற மனப்பான்மை கூட இன்னும் இந்தியர்களிடம் பலரிடம் மாறாமல் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கிற போது இது தொடர்பான தப்பெண்ணங்களை களைவதற்காக நாம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான விழிப்புணர்ச்சியை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு குழந்தை அது நம்முடைய வழியாக வந்தாலும் சரி அது தத்தாக வந்தாலும் சரி அது உண்மையில் உணர்வுபூர்வமான ஒரு பந்தத்தில் பிழைக்கப்பட்டு விட்டால் அதில் எந்த பேதமும் கிடையாது என்பதை நாம் மக்களுடைய மனதில் ஊட்டி வளர்க்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்றைக்கு தத் குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகிற அந்த விதம் என்பது அந்த விகிதாச்சாரம் என்பது குறைந்து வருவது என்பது நீங்கள் தொடர்ந்து குழந்தைகள் கைவிடப்படுவதற்கு அல்லது ஆதரவு தேவைப்படுகிற குழந்தைகளுக்கு ஆதரவு கிடைக்காமல் போவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடலாம் குழந்தைகள் தத்தெடுக்கப்படுவதை ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கான வழிமுறைகளை எளிமையாக்க வேண்டும் அதே சமயத்தில் கு தத்தெடுக்கப்படுகிற குழந்தைகள் முறையாக பராமரிக்கப்படுகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஏற்கனவே சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் தான் பல்வேறு விதமான குளறுபடிகள் நடக்கின்றன அந்த வகையில் ஒரு குழந்தையை தத்தெடுப்பது என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதை விட புனிதமானது உன்னதமானது என்கிற உணர்வு சமூகத்தில் பரப்பப்பட வேண்டும் அப்படி பரப்பப்படுகிற போது அனாதை குழந்தைகள் கைவிடப்பட்ட குழந்தைகள் என்று யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் ஒரு கரம் அவர்களை கைவிட்டால் இன்னொரு கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளும் என்கிற ஒரு உன்னதமான நிலையை நாம் சமூகத்தில் ஏற்படுத்தலாம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல நூற்றாண்டு காலங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஏடுகளையும் குறிப்புகளையும் நாம் படிக்கத் தவறுகின்றோம் எனவே அதில் இருக்கும் நட்செய்திகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் விடையில வாணகிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஒரு கவிதையின் சில வரிகளை சொல்லி இந்த கவிதை வரிகளை எழுதிய கவிஞர் யாராக இருக்கும் என்று கேட்டபோது நண்பர்கள் பலர் தவறாகவே வேறு வேறு கவிஞர்களின் பெயரைச் சொன்னார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த கவிதை வரிகள் இவைதான் மதுமயக்கம் அது மதிமயக்கம் ஒரு வம்சத்தை அழிக்கும் மது பழக்கம் ஒரு நாளும் மதுவை அருந்தாதீர்கள் மதுமயக்கம் என்பது அது மதிமயக்கம் அறிவின் மயக்கம் ஒரு வம்சத்தையே அழித்து விடுகிற பழக்கம் இன்னும் இந்த புகைதனை பிடிக்கிறவன் இதழை இளம் பூவையர் விரும்புவதில்லை புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதே அதுவும் கொடுமையானது புகையினை பிடிக்கிறவன் இதழை இளம் பூவையர் விரும்புவதில்லை அவர்களை ஒரு நாளும் யாரும் மதிப்பதும் இல்லை புகையே இருப்பதில் நமக்கு பெரும் பகை என்றும் அந்த கவிஞன் எழுதினான் இன்னொரு பக்கத்துக்கு போனால் மறுபடியும் மதுவை சாடி தேவையில்லாததை பழகிவிட்டு தினம் ஆயிரம் ஆயிரம் கவலைப்பட்டு ஆயிரம் டாக்டரை பார்த்துவிட்டு தினம் அல்லற்படுவதோ அவதிப்பட்டு என்றும் அந்த கவிஞர் கேட்டார் இந்த மதுவையும் புகையையும் எதிர்த்து பாடியிருக்கிற கவிஞர் யாராக இருக்குமென்றால் கவிமணி தேசிய விநாயகம் பள்ளியிலே இருந்து பலருடைய பெயரை நண்பர்கள் சொன்னார்களே தவிர இந்த கவிதை வரிகளை எழுதியவர் கண்ணதாசன் என்று யாரும் சொல்லவில்லை காரணம் கவிஞர் கண்ணதாசனைப் பற்றி நாம் அறிந்திருப்பதெல்லாம் அவர் மதுவையும் புகையையும் பற்றி பாடிய பாடல்களைத்தான் தக்க மீ தாழம் ஜதி என தையல் நடமாடு அவள் மையல் உறவாடு நான் ஒரு கிண்ணத்தை எந்துகிறேன் பல எண்ணத்தில் நீந்துகிறேன் என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற வரிகள்தான் எல்லோரும் அறிந்த வரிகளாக இருக்கின்றன ஓர் கையிலே மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் என்றும் கவிஞர் எழுதியிருக்கிறார் ஒரு கையிலே மது இருக்க வேண்டும் சாகும்போது தன்னுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று கவிஞர் எழுதுகிறார் என்றால் ஒரு கையிலே மது இருக்க வேண்டும் இன்னொரு கையிலே மாது இருக்க வேண்டும் இரண்டையும் சேர்த்து வைத்திருக்கிற போது நான் இறந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பொருள் உண்டு என்கிற அளவுக்கு எழுதிய அதே கவிஞர் தான் தன்னுடைய இறுதி நாள்களில் இளைஞர்களை பார்த்து புகையை தொடாதீர்கள் மதுவை தொடாதீர்கள் என்றும் எழுதினார் என்ன காரணத்தாலோ கண்ணதாசன் எழுதிய இந்த நல்ல அறிவுரைகளை நாம் சொல்லுவதே இல்லை இந்த அவருடைய கவிதைகளெல்லாம் எந்த தொகுதியில் இருக்கின்றன என்பது கூட பல வேளைகளில் பலருக்கு தெரியவில்லை அதுதான் அவருடைய கவிதை தொகுதிகளினுடைய இறுதி தொகுதியில் இருக்கிறது ஏழாவது தொகுதி அந்த ஏழாவது தொகுதியில் இருக்கிற கவிதைகளையெல்லாம் தொகுத்து கவிஞர் அவர்களினுடைய உதவியாளர் ராம கண்ணப்பன் அவர்கள் முன்னுரையில் எழுதுகிறார் இதுதான் அவருடைய கடைசி தொகுதி என்று கருதி விடாதீர்கள் இன்னும் இதுபோல இரண்டு நூல்களுக்கான கவிதைகள் என்னிடம் இருக்கின்றன என்கிறார் ஆனால் அந்த கவிதை தொகுதி கவிஞர் இறந்து போய் மறு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலே தான் வெளிவந்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய இறுதி நாள்களில் இந்த மது பழக்கத்தும் புகைப்பழக்கத்தையும் இளைஞர்கள் கொள்ளக்கூடாது என்று கருதியிருக்கிறார் அதை எப்படி சொன்னால் இளைஞர்களிடம் போய் சேரும் என்று எண்ணி பார்த்து புகைப்பிடிக்கிறவன் இதழை இளம் பூவையர் விரும்புவதில்லை என்று எழுதுகிறார் பெண்களுக்கு உங்களை பிடிக்காமல் போய்விடும் இளைஞர்கள் மற்ற எல்லாவற்றையும் கூட தாங்கிக் கொள்வார்கள் பெண்களுக்கு தங்களை பிடிக்காமல் போய்விடும் என்றால் அதனை தாங்க மாட்டார்கள் இளம் பூவையர் விரும்புவதில்லை இந்த புகைதான் உலகத்திலேயே மிக பெரிய பகை புகைப்பவரை பார்ப்பதும் கூட பகை என்று கண்ணதாசன் எழுதுகிறார் ஏனென்றால் புகை பிடிக்கிறவர்களுக்கு மட்டுமில்லை புகையை பார்க்கிறவர்களுக்கும் கேடு வரும் ஆகையினாலே அந்த புகையின் பக்கம் நெருங்காதீர்கள் மது மயக்கம் இல்லை அது மதி மயக்கம் அது ஒரு வம்சத்தையே அழிக்கும் என்றும் கண்ணதாசன் தன் இறுதி நாள்களில் எழுதியிருக்கிறார் பட்டு அறிந்து உணர்ந்து கவிஞர் எழுதிய வரிகளாக இவை இருக்க வேண்டும் ஏனென்றால் கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய குணம் என்று அவரே ஒன்றை தன் பாடல் வரியிலே சொல்லுவார் எப்போதும் பட்டு உணர்ந்த பின்புதான் நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அது என் குணமாக போய்விட்டது என்று முன்பே ஒரு பாட்டில் அவர் எழுதியிருக்கிறார் தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கமாய் போனதாலே என்பதும் அவருடைய வரிகள்தான் அப்படி அப்படி பட்டபின் உணர்ந்ததை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிவிட்டு போய்விட வேண்டும் என்று கவிஞர் கருதியிருக்கிறார் மதுவுக்கு எழு எதிராக புகைக்கு எதிராக கவிதைகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் என்று சொன்னால் நம்புவதற்கு இப்போதும் கூட பலர் சிரமப்படுகிறார்கள் ஆனால் ஏழாவது தொகுதியில் இந்த எல்லாம் இருக்கின்றன ஆனால் அதே ஏழாவது தொகுதியில் சில பிற்போக்கு சிந்தனைகளும் இடம்பெற்றிருக்கின்றன இரண்டுக்குமே அடிப்படை ஒன்றாகத்தான் இருக்கும் என்று என் போன்றவர்கள் கருதுகிறோம் சில நம்பிக்கைகள் சில நன்மைகளையும் கொண்டுவரும் சில தீமைகளையும் கொண்டு அப்படி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இறுதி நாள்களிலே ஏற்பட்ட அந்த மத பிடிப்பு மத நம்பிக்கை இப்படி சில நல்லவைகளையும் கொண்டு வந்திருக்கலாம் மதம் சார்ந்து ஆன்மீக வாழ்விலே ஈடுபட்டதற்கு பிறகு மது வேண்டாம் புகை வேண்டாம் என்று அவர் கருதி இருக்கலாம் அது நல்லது ஆனால் அதே மதம் சார்ந்த அந்த சிந்தனைகள் ஒரு பெண்ணடிமைத்தனத்துக்கும் தனத்துக்கும் வழிவகுத்திருக்கின்றன என்பதையும் அதே ஏழாவது தொகுதியில் நம்மால் பார்க்க முடியுது அதே புத்தகத்தினுடைய பிற்பகுதிக்கு வருகிற போது மனைவி என்று ஒரு கவிதையை கவிஞர் எழுதியிருக்கிறார் பெண்களை பற்றி கண்ணதாசன் பாடாத கவிதை வரிகள் இல்லை என்று சொல்லிவிடுகிற அளவுக்கு பெண்களின் அழகை வர்ணித்து பெண்களை பற்றி பாராட்டியும் எழுதியிருக்கிறார் பெண்களை வெறும் அழகு பொருளாகவும் எழுதியிருக்கிறார் எத்தனையோ பெண்களை பார்த்தேன் என்றாலும் என் மனைவி போல வராது பொன்னம்மா கரிசமைத்தால் பூமி எல்லாம் வாசம் வரும் என்று தன் மனைவியை பாராட்டியும் எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த கவிதையில் மனைவி என்கிற கவிதையில் அவருடைய கருத்துகள் பிற்போக்குத்தனமாகத்தான் இருக்கின்றன அதை மறுக்க வேண்டியதில்லை வாழால் அறுத்தாலும் வதையே புரிந்தாலும் மனாடம் தெய்வமாகான் உன்னுடைய கணவன் உன்னை வாழாலே அறுத்தாலும் சரி உன்னை சித்திரவதைகள் செய்தாலும் சரி தேளாய் விழுந்தாலும் தேனாய் எழு இனித்தாலும் தெய்வமே கணவராவான் அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் தேளாய் கொட்டினாலும் அவன் கணவன் தேனாய் இனித்தாலும் அவன் கணவன் எனவே அவன் எப்படி இருந்தாலும் ஆளாதிருந்தாலும் அடிமைப்படுத்தினாலும் அவனே உனக்கு மனாடன் என்று எழுதுகிற கவிதை வரிகளையும் அந்த தொகுதியில் நம்மால் பார்க்க முடிகிறது கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு என்பது வெறும் ஒப்பந்தமாக ஒருவரை ஒருவர் மதிக்கத்தக்க உறவாக இரண்டு பேரும் தோழர்களாக இருக்க வேண்டும் இல்லையானால் விட்டு தொலைத்து விட்டு போ என்று சொல்லுகிறே கல்யாண ரத்து என்று பெரியார் எழுதுவார் அதனை தாண்டி இல்லை இல்லை வாழால் அறுத்தாலும் அவன் உனக்கு கடவுள் அவன் சித்திரவதை செய்தாலும் அவன்தான் உனக்கு கணவன் தேழாய் கொட்டினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை ஆளாதிருந்தாலும் அணைக்காமல் அரவணைக்காமல் அன்பு காட்டாமல் இருந்தாலும் உன்னை அடிமைப்படுத்தினாலும் அவனை கணவனாகத்தான் நீ தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையையும் ஏழாவது தொகுதியில் பார்க்க முடிகிறது இரண்டுக்கும் அவருடைய மத நம்பிக்கை காரணமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் சொன்ன நல்லவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் மதுவை பற்றியும் புகையை பற்றியும் ஏழாவது தொகுதியில் கவிஞர் எழுதியிருக்கிற கவிதை வரிகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் கண்டிப்பாய் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல புதிய நோய்கள் நம்மை தாக்குகின்றன இப்பேற்பட்ட நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம் நம் விட இளைவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நாம பார்க்க போறது எதுக்களிப்பு நோய் இன்னைக்கு வந்து நமது இந்தியால அதிகமாக காணப்படுகின்ற நோய் இது நான் வந்து இது எனது முப்பதாவது ஆண்டு கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜியில் இந்த முப்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்டி என்ற எதிர்களிப்பு நோய் மிக மிக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஆண்டுதோறும் அதிகரிக்கின்றது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உணவு உடல் உடற்பயிற்சியின்மை ஸோ அப்போ உணவு வந்து நம்ம நிறைய உட்கொள்ளும் பொழுது நமது உடல் பருமனாகின்றது என்று நாம் பார்த்தோம் அப்போ அந்த உடல் பருமனில் வந்து என்ன ஆகுனா இந்த உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கு நடுவில் ஒரு வேள்வு இருக்குது அந்த வேல்வுடைய பேர் வந்து லோவர் ஈசஃபேஜில் ஸ்விங்டர் அந்த எல்இஎஸ் என்ற வேல் வந்து லூஸ் ஆகுது அப்போ என்னன்னா அது யூஷுவலாக மூடி இருக்கும் சாப்பாடு உள்ளே வரும்பொழுது திறந்து உள்ளே விட்டு விட்டுவிடும் திருப்பி உணவு வந்து எதுக்கழித்து வர்றதுக்கு ட்ரை பண்ணால் உள்ளே விடாது மேலே வர்றதுக்கு ஆனால் நிறைய இந்தியர்களுக்கு இருபது இந்தியர்களுக்கு அந்த வேல்வ் லூஸ் ஆகுது இந்த லூஸ் ஆகிறதுக்கு காரணம் ஒரு காரணம் வந்து மரபணு மாறுபாடு ஜீன்ஸ் மூலமாக ஐந்து தலைமுறைகளுக்கு இந்த இந்த இது வந்து எலியஸ் ரிலாக்ஸ் ஆகிறது ஏற்படுகின்றது ஸோ அப்போ ரீஃப்ளக்ஸ் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அடுத்தது நமது உடல் பருமன் நம்ம உடல் பருமன் ஆகும் பொழுது இந்த டைஃப்ரமேட்டிக் ஹைட்டஸ் வந்து லூஸ் ஆகுது அப்போ இன்னும் எதுக்களிச்சு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்போ வந்து இந்த கேஸ்ட்ரோ இசேஜ் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்னால என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய ப்ராப்ளம் வரலாம் முதலாவதாக ஏற்படுகின்றது நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு கரிப்பு எதுக்களிப்பு இதுதான் அதிகமாக நம்ம பார்க்குறோம் இதுல்லாமல் தொண்டை எரிச்சல் வரலாம் சிலருக்கு வர இருமல் வரலாம் சிலருக்கு பல்கூச்சம் வரலாம் டென்டல் லாஸ் வரலாம் வாய்ப்புன் கூட சிலருக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் குரல் மாறுபாடு வரலாம் ஏன்னா அந்த ஓக்கல் கார்ட்ஸ் என்ற அந்த பேச்சு உருவாக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று குழாயினுடைய முடிவில் இருக்கிற அந்த நாள் பகுதிகள் அதுலேயே வந்து டேமேஜ் ஆகும் ஏன்னா அந்த அமிலம் போய் தாக்குறதுனால இன்னும் சிலருக்கு இருமல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சிலருக்கு ஆஸ்மா நோய் கூட வரும் ஏன்னா அந்த அமிலம் போய் குழாய்க்குள்ளே போச்சுன்னா ஆஸ்மா வரும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சிலருக்கு உள்காதுக்குள்ளே போச்சுன்னா தலை சுத்தல் கூட வரலாங்க இந்த மாதிரி சைனஸ்க்குள்ளே போச்சுன்னா சைனசைட்டஸ் வரலாம் எப்போ பார்த்தாலும் சோர் த்ரோட்னு சொல்லுவாங்க போய் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டே இருப்பாங்க அது ஆன்டிபயோட்டிக் தேவையே இல்லைங்க இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரீஃப்ளக்ஸ் ஸோ அதனால் இந்த எதுக்களிப்பு நோய்ங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது எது அதற்கு காரணம் நமது உணவு கூட இப்போ உணவில் வந்து இந்த மோனோசோடியம் க்ளூட்டமேட் என்ற ஒரு ரசாயனம் நிறைய இந்த சைனீஸ் உணவுகள்லாம் கலக்கிறாங்க அஜினமோட்டோ என்று கூறுவார்கள் அந்த அஜினமோட்டோ வந்து அந்த ரீப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அதில்லாமல் காஃபி டீ அப்புறம் புகைப்பிடித்தல் மதுபானங்கள் இருந்துதல் அப்புறம் வந்து ரொம்ப இந்த கொழுப்பு சம்மந்தமான ஆகாரங்கள் பஜ்ஜி வடை இதெல்லாம் எதுக்களிச்சு வரும் அவிடம் இல்லாமல் காரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எதுக்களித்து வரும் இந்த மாதிரி பல உணவுகள் அந்த எதுக்களிப்பை அதிகப்படுத்தலாம் இந்த ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்சஸ் அப்புறம் ஈவன் வேனிலின்ங்கிறது இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஒரு ரசாயன கலவை அது கூட எதுக்களிப்பை அதிகப்படுத்தும் பட் இந்த பழங்கள்னால் எதுக்களிப்பு வந்தால் கூட ஒன்றும் பெரிய தொந்தரவு ஏற்படாது ஆனால் இந்த வந்து காரம் மசாலா ஐட்டம் சாப்பிடும் பொழுது நெஞ்சு கரிச்சல் வரும்போது குழாயை அது பாதிக்கக்கூடும் ஏனென்றால் உணவு குழாயில் உறிஞ்சக்கூடிய சக்தி கிடையாது அந்த உணவை வந்து மாற்றக்கூடிய சக்தியும் கிடையாது இட்ஸ் சொல்லி எ காண்டியூட் இட்ஸ் எ இட்ஸ் அ பேசேஜ் வாயிலருந்து உணவை கொண்டு போய் வயிற்றுல சேர்த்துறதா அதனோட வேலை அப்போ எதுக்களிப்பு ஏற்படும் பொழுது நிறைய மாறுபாடுகள் அந்த உணவு குழாயில் நிகழ்கின்றது அதை கண்டறிவதற்கு பெஸ்ட் வந்து என்டாஸ்கோப்பி ஒரு முறை வாய் வழியாக அந்த உள்நோக்கி கருவி என்ற எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சு போய்டும் அதுலேயும் வந்து நேரோபேண்ட் இமேஜிங் என்ற எண்டோஸ்கோப்பி சிஸ்டம் தான் எனக்கு உலகத்திலேயே அட்வான்ஸ் ஸ்கோப் இப்போ நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறது ஒலிம்பஸ் சிவி ஒன் நைன்டி என்ற ப்ராசஸர் அது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ் அதில் என்ன அட்வான்டேஜ்னால் எலக்ட்ரானிக் ஜூம் இருக்கின்றது நாம் வந்து திசுக்களை பெரிதுபடுத்தி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உணவு குழாயில் இருக்கிற அந்த உள் சட்டை வந்து யூஸ்வலாக நீலப்பச்சையாக இருக்கும் அந்த என்பிஐயில் நேரோபேண்ட் இமேஜிங்கில் இறைப்பையோட உள் சட்டை வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் அப்போ அந்த கலர் மாறுபாடு இப்போ ப்ரௌன் கலர் மேலே வரவே கூடாது ப்ரௌன் வருதுனாலே அமிலம் மேலே வருதுன்னு அர்த்தம் ஸோ அதை கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜே மெனுவர்னு இருக்குது அது வழியாக பார்த்தா அந்த வேல்வ் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு அசஸ் பண்ண முடியும் இது வந்து என்டாஸ்கோப்பியில் அதே சமயத்தில் அல்சர் அமிலத்தை கேஸை உருவாக்குற கிருமி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் ஹெலிகபாக்டர் பாயலோரை அது இருந்தால் அதையும் கண்டுபிடித்து அழித்து விட முடியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அடுத்த டெஸ்ட்டு மேனோமெட்ரி என்ற ஒரு டெஸ்ட் இருக்கிறது நமது தலைமுடி போல் ஒரு சன்னமான டியூப்பை மூக்கு வழியாக போட்டு இங்கே வைத்து விடுவோம் அது வந்து முழுங்க சொல்லுவோம் அப்போ இந்த உணவு குழாயில் இருக்கிற மேல் பகுதியில் இருக்கிற வேல் கீழ்ப்பகுதியில் இருக்கிற வேல்வ் இதனுடைய ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்குது அந்த இயக்கலைகள் எப்படி இருக்குதுன்னு அது அழகாக கண்டுபிடிச்சு சொல்லிடும் ஸோ அடுத்தது வந்து இதற்கப்புறம் நம்ம இம்பீடன்ஸ் மெட்ரி என்று இருக்கின்றது அதே போல சன்னமான ஒரு டியூபை மூக்கு வழியா போட்டு இருபத்தி நாலு மணி நாங்க அங்கே வச்சிருவோம் உள்ளே உணவு அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் என்ன மேல வருது அமிலமாக கேஸாக உணவாக ஆல்கலியா என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கும் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சார்ட் போட்டு கொடுத்துரும் பத்து மணி பத்தே கால் பத்தரை பத்தை முக்கால் அப்படி ஸோ அப்போ வந்து பகல்லையா நைட்லேயா எத்தனை வாட்டி அமிலம் மேலே வருது எவ்வளோ அமிலம் வருது எவ்வளோ நேரம் உணவு குழாயில் நிற்குது ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இதெல்லாம் வச்சு டிமீஸ்டர் ஸ்கோர் என்ற ஒரு ஸ்கோர் இருக்கின்றது அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து பதினாலு புள்ளி ஏழுக்குள்ள இருக்கணும் ஸோ அப்போ அது வந்து அது பதினாலு புள்ளி ஏழுக்கு மேலே இருந்தால் அளவு அமிலம் மேலே வந்து ரொம்ப நேரம் நிற்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து உணவு குழாய் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கிரானிக்காக இந்த மாதிரி ரீஃப்ளக்ஸ் ஆகிட்டே இருந்தால் ஒரு பத்து வருடம் இருடம் இருபது வருடங்களில் குழாயில் புற்றுநோய் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் ஏற்படலாம் பேரட்ஸி சாஃப அதே மாதிரி தொண்டையில் கூட புற்றுநோய் ஏற்படுவதற்கான பிரச்சனைகள் வரலாம் ஆனால் எல்லாத்துக்கும் வராது எல்லோரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அந்த எதிர்களிப்பை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அப்போ வந்து நான் இப்போ இந்த சொன்ன உணவுகளை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் ஸோ அந்த காரம் மசாலா ஐட்டம்ஸ் என்ன பொருட்களை குறைச்சிக்கணும் ஸோ அந்த காஃபி டீ வந்து பாதி பாதி கப் குடிக்கலாம் நிறைய குடிக்க வேண்டாம் இரவு வந்து நம்ம படுப்பதற்கு முன் இரண்டு மணி நேரங்களுக்கு முன்னாலே உணவு உண்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் படுக்கும் பொழுது நம்ம நிறைய நீராகாரம் எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இரவில் வந்து உணவு எளிதாக இருக்க வேண்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது அது மாதிரி உணவுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி மிக மிக அவசியம் உடல் பருமனை குறைத்து கொள்ள வேண்டும் இப்போ இது எல்லாமே வேலையாலேயா எனக்கு வந்து தொந்தரவாயிட்டே இருக்கா ஓகே அதுக்கு மாத்திரை இருக்குது தினம் ஒரு மாத்திரை போட்டிருந்தாலே போதும் அந்த எதுக்களிப்பையும் தடுக்கலாம் அமிலத்தையும் குறைத்து விடலாம் பத்து பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பத்தாயிரம் நோயாளிகள் இப்போ வந்து ஐரோப்பாவில் அந்த உ மருந்தை உட்கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளோ விளைவுகளோ ஏற்படவில்லை ஆனால் தைரியமாக அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் பைக் பேண்டபிரசோல் லேன்சப்ரஸோல் ரேபிப்ரஸோல் அந்த மாதிரி கூட ப்ரோகைனட்டிக் ஏஜென்ட்ஸ் லைக் டாம்பெரிடான் பெரிடான் மெட்டக்ளோபிரமைடு லீ சல்பிரைடு அந்த மாதிரி பல ஏஜென்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் காம்பினேஷன் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த வால்யூம் ரீஃப்ளக்ஸாக ஆசிட் ரீஃப்ளெக்ஸானு இம்பீடன்ஸில் கண்டுபிடிச்சி அது தகுந்த மாதிரி எப்போ அந்த எதிர்களிப்பு இருக்குது பகல்லையா இரவுலையா என்ன வருது மேலே அமிலமாக அமிலம் அல்லாத மற்ற ஏன்னோ உணவாக இல்லை ஆல்கலியா எல்லாம் கண்டுபிடிச்சோன்னா கரெக்டாக அதுக்கு டெய்லர் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு முறை இந்த நோய் ஆரம்பித்தா வாழ்நாள் முழுசும் போகும் இந்த மாத்திரையும் சாப்பிட்டு எனக்கு இல்லைங்கிறீங்களா இல்லை மாத்திரை சாப்பிட்றதுக்கு என்னால் முடியலைங்கிறீங்களா என்டாஸ்கோப் வழியாகவே இப்பொழுது அறுவை சிகிச்சை நாங்கள் செய்ய முடியும் இட்ஸ் கால் ஆன்டி ரீஃப்ளக்ஸ் மியூக்கோசெக்டமி இந்தியாவிலேயே ஒரு இரண்டு மூன்று பேர் தான் செய்துட்ருக்கோம் இதை வந்து நம்ம பண்ணும் பொழுது அந்த குழாய்க்கும் இறைப்பைக்கும் நடுவில் இருக்கிற அந்த வேல் வந்து டைட் ஆகும் அப்போ வந்து இந்த எதுக்களிப்பு நின்றுவிடும் அப்போ நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது அதுவும் இல்லைன்னா கடைசியாக அந்த ஹைட்டஸேனியா மாதிரி பெரிய வேல்வ் ரொம்ப ஓப்பனாக இருக்கிறவங்களுக்கு லேப்ரோஸ்கோப் முறையில் அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாகவே நாம் வந்து அந்த வேல்வை வந்து டைட் பண்ணிடலாம் இட்ஸ் கால் லேப்ரோஸ்கோபிக் ஃபண்டோ ப்ளைகேஷன் என்ற ஆப்ரேஷன் அதுவும் ஒரு நாள் ஆப்ரேஷன் தான் என்டாஸ்கோபிக் சர்ஜரி காலை வந்தால் மாலை போயிடலாம் லேப்ரோஸ்கோப்பையும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அழகான வழிமுறைகளை நமது நவீன விஞ்ஞானம் காட்டிச் சென்றிருக்கின்றது ஆகவே ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நாம் மேற்கொள்வோம் உணவை யோசித்து உட்கொள்வோம் அதே சமயத்திலே நாம் ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வோம் உடல் பருமன் ஏற்படாமல் பாதுகாப்போம் எதிர்களிப்பு நோய் இருந்தால் நாம் சொன்ன மாதிரி ஒரு என்டாஸ்கோப்பி மேனோமெட்ரி இம்பீடென்ஸ் பேச்சுமேட்ரி பண்ணிவிட்டு மாத்திரை சாப்பிட்லாம் கண்ட்ரோல் ஆகலைன்னா இருக்கவே இருக்க என்டாஸ்கோப் வழியாகவே ஆன்டிரிஃப்ளெக்ஸ் ரீப்ளெக்ஸ் மியூக்கோசெக்டமி அடுத்தது வந்து லாப்ரோஸ்கோபிக் ஃபண்டப்ளிகேஷன் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆலோசனை நேரத்திலே சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மோகன் பிரசாத் வணக்கம் நேர்களே